வெல்கம் டு மை சேனல் அகேன். திஸ் இஸ் லவ் யர் செல்ஃப். ஸோ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபைன், ஓகே. இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் என்ன இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து நான் உங்களுக்கு நிறையா சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தேன், கரெக்டாக. ஸோ இவ்வளோ நாள் ப்ரொவைட் பண்ண வீடியோஸ் வந்து சைக்காலஜிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ சைக்காலஜி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட், சைக்காலஜிக்கு அக்யூரேட்டான தமிழ் வேர்டு என்ன அப்படின்னா உளவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. உளவியல் அதாவது உளவியல் அப்படிங்கிறது வந்து அறிஞர்கள் கண்டுபிடிச்சி சொன்னது, நம்மளாக வச்சுக்கிட்டது வந்து மனோதத்துவம். மனோதத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படி எதுக்காக அப்படி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக. சைக்காலஜி உளவியல்னு சொன்னால் லைக் அது வந்துட்டு ஒரு டஃப் வேர்டு, லைக் சொன்னால் டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை, கரெக்டாக. ஸோ மனோதத்துவம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து சைக்காலஜிக்கு மனோதத்துவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒருவருடைய மனநிலையை அறிஞ்சு அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி சேடாலாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன், எந்தெந்த ஏஜுக்கு எந்த மாதிரி கொடுக்கணும், அப்படி அவங்களுக்கு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணும், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சைக்காலஜியில் தான் அடங்கும். ஸோ ஒருவருடைய மனசை ரீட் பண்ணுற மாதிரி தான் இந்த சைக்காலஜி அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சைக்காலஜி எங்கேருந்து தோன்றுச்சு, அது யாருனால தோன்றுச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட், பண்டைய காலத்தில் அதாவது ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஆன்மாக்கள் செய்யக்கூடிய இயல்பு நிலையை சைக்காலஜி அதாவது உளவியல் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நம்மளுடைய சோல் இருக்கும்ல ஆன்மா, அது வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத இயல்பாகவே தானாகவே என்ன செய்யுது பற்றி படிக்கிறது தான், அதுதான் வந்துட்டு ஆக்சுவலாக அதுதான் நம்ம மனசு, நம்மளுடைய ஆன்மா தான் வந்து நம்மளுடைய மனசு, அதுதான் தானாக எல்லாம் செஞ்சுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் இருந்தனால அவங்க வந்து ஆன்மாவுடைய இயல்பு நிலையும் அது வந்து என்னென்ன செய்யுது அப்படிங்கிறத வந்துட்டு எடுத்து அது தனியாக தொகுத்து வைக்கிறது தான் வந்துட்டு உளவியல் அதாவது சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஆன்மாவின் இயல்புகள்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற ஒரு கிரேக் அறிஞர், அதாவது கிரீக் அந்த பிளேஸ்லேருந்து எழுதின ஒரு அறிஞர், அவர் பேர் அரிஸ்டாட்டில், அவர் தான் ஃபஸ்ட்டு ஒரு புக்கு வந்துட்டு எழுதினார் சைக்காலஜி பற்றி, அதாவது ஆன்மாவின் இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபஸ்ட்டாக ஒரு வந்துட்டு என்னென்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது ஆன்மாவுடைய இயல்பு நிலையை வந்து எடுத்துக்கிட்டாங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா மனம் உள்ளம், அதாவது ஆன்மா இல்லை மனம்னு நமக்கு ஒன்று தனியாக இருக்குது, அதாவது மனசு லைக் மனசில் நினைக்கிற தாட்ஸ் அந்த மாதிரி சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி உள்ளம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அதாவது நம்மளுடைய ஆன்மாவாக எல்லாம் சொல்கிறது இல்லை, யாரோ ஒருத்தவங்க ஒரு கீ கொடுக்குறாங்க, அது யார் அப்படின்னா உள்ளம், அதாவது நம்மளுடைய உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேபி நம்ம பிரெயினாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம ஹார்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு செகண்ட் ஒன்று என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உள்ளம் என்ன சொல்லுதோ அதைப்படி தான் நம்ம நடக்கிறோம். ஸோ அதுதான் அதை பற்றி படிச்சுக்கிறது தான் வந்துட்டு சைக்காலஜி உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தேர்டாக வந்துட்டு ஒருத்தர் வந்து சொன்னார், இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய மாற்றம் இருக்குது. அதாவது தேர்ட் ஒன் என்ன வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நனவு நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நைட்டு வந்து நம்ம தூங்கிறோம், மார்னிங் நம்ம எந்திரிக்கிறோம் கரெக்டாக, ஸோ நைட்டு நம்ம தூங்கினோன்னே நம்மளுடைய ஆன்மா வெளியே போயிடுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முழிப்பு வருது, அப்படியே நம்ம எந்திரிச்சிடும், அதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக கொண்டு போகிறோம் கரெக்டாக. ஸோ இதுதான் வந்துட்டு நனவு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சைக்காலஜி இதை பற்றி படிக்கிறது தான் வந்து உளவியல் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்தாங்க என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் அதாவது அவனுடைய நடத்தை, ஒரு மனிதனுடைய நடத்தை அதாவது அவன் நார்மலாக செய்யக்கூடிய செயல்கள் யாருனால வந்து தூண்டி அதை வந்து செய்யலாம், இல்லை அவனுடைய இயல்பாகவே அது எப்படி அவனுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி நடக்கும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி அவனுடைய இயல்பு நிலை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அதாவது அவனுடைய மனதை வந்துட்டு எந்த நிலையில் இருக்குது, அது எதனால் அப்படி மாறுச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு படித்து அவனுடைய நடத்தையை குறிப்பிடுறது தான் வந்து சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக கண்டுபிடிச்சாங்க. ஸோ நடத்தை அப்படிங்கிறதுக்கு தமிழ் வேர்டுக்கு வந்து நம்ம மீனிங் என்ன வச்சுக்குவோம் அப்படின்னா, ஒரு செய்யக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லுவோமா, அதாவது அவருடைய புறத்தோற்றம், அதாவது அவங்க வெளியே செய்யக்கூடிய எக்ஸ்டர்னல் மட்டும் இல்லாமல் இன்டர்னலாகவும், அதாவது அவங்க எதனால் சிரிக்கிறாங்க, அவங்க எதனால் அழுகிறாங்க, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எதனால் வந்துட்டு இவ்வளோ ஜாஸ்தியாச்சு, விஷயம் வந்து நமக்கு தெரியல அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எதனால் வருது, ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருப்போம், ஒரு சில விஷயங்கள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருப்போம். ஸோ அது எதனால் வந்து அப்படி ஆகுது, அண்ட் அதெல்லாம் அதை பற்றி அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்துட்டு நடத்தை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க. அதாவது ஒரு மனுஷன் நார்மலாகவே இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு யூஸ் பண்ண பழகிட்டா, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நோவிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அறிதல் அனுபவம், அந்த விஷயம் வந்து எப்படி பண்ணணும் அந்த மாதிரிலாம் தெரியல அப்படின்னா அதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பா கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அறிதல் அனுபவம், செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா எழுச்சி
அனுபவம், அதாவது ரைசிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எழுச்சி வந்து அவனுக்குள்ள வரும். என்ன அப்படின்னா ட்ரைங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்குவோம். ஸோ இந்த மூணு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நார்மலாகவே வந்து நம்ம எல்லா பீப்புள்ஸும் வந்து பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு சைக்காலஜினா என்ன, எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் சைக்காலஜி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே கை, சி நெக்ஸ்ட் வீடியோ, பை பை, லவ் யூ ஆல். அப்படி இருக்கிறது தான் வந்துட்டு சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு லைக் அது இயல்பு நிலையை கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு